हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुहं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शील गुरुदेव की जय। शील प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम इरुवदु भगवान विष्णु मामन्नर पृथुविन वेल्विचालयिल तोन्रुदल एन्नुम तलैप्पिल पदम एट्टु यायेवं संदम आत्मानं आत्मस्तं वेदपुरुष नाज्यते प्रकृतिस्तोपि तद्गुणै समयी स्थित। वर्ड बै वर्ड मीनिंग। या यारेनम ओरुवर एवं इव्वारु संदम इरुक्किन्ड आत्मानं தனிப்பட்ட ஆத்மா மற்றும் முழுமுதற் கடவுள் அதாவது பரமாத்மா ஆஸ்மஸ்தம் அவனது உடலினுள் இருக்க பெற்ற வேத அறிகின்றவன் பூருஷ மனிதன் ந இல்லை அஜ்யதே பாதிக்கப்படுதல் பிரகிருதி ஜட இயற்கையினால் ஸ்த இடம்பெறுதல் அபி இருந்தாலும் தத்குணை ஜட இயற்கையின் குணங்களினால் ச அப்படிப்பட்ட மனிதன் மயி என்னிடம் ஸ்தித நிலையாய் இருக்கிறான். டிரான்ஸ்லேஷன். ஜட இயற்கையினுள்ளே இருந்தாலும் பரமாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் முழு அறிவுடையவன் ஜட இயற்கை ஆத்மாவை பற்றியும் முழு அறிவை உடையவன் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் எப்போதுமே என்னுடைய உன்னத அன்பு தொண்டிலேயே இருக்கிறான். பர்போட் பை சிலப்பிரபா. ஜெய் சிலப்பிரபாத். முழுமுதற் கடவுள் இந்த பௌதீக உலகில் தோன்றினாலும் அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தன்னை இணைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பூத உடல் பெற்றிருந்தாலும் அல்லது இந்த பௌதீக உலகில் இருந்தாலும் பௌதீக குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. இது மிகவும் அருமையாக ஸ்ரீமத் பகவத்கீதையில் 14வது அத்தியாயம் 26வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. மாம் சயோவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. இதன் பொருள், எந்த நிலையிலும் பின்வாங்காமல் பகவானின் பக்தி பணியில் தன்னை முழுநேரமும் ஈடுபடுத்தி கொண்டிருப்பவன் பௌதீக குணங்களையெல்லாம் கடந்து பிரம்மத்தை உணரும் பேறு பெறுகிறான் என்பதே இதன் பொருள். இது சம்பந்தமாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார். எந்த நேரமும் இறைவனின் பக்தி பணியிலேயே தனது உடல் மனம் வார்த்தைகளினால் ஈடுபட்டு இருப்பவன் இந்த பௌதீக உலகில் வாழ்ந்தாலும் அவன் விடுதலை பெற்றவனாகவே கருதப்படுகிறான் என்று. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 20 பகவான் விஷ்ணு மாமன்னர் பிரது மகாராஜாவின் வேள்விச்சாலையில் தோன்றுதல் என்னும் தலைப்பில் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.